all you ananda All new Diwali collection from Anandam Silks. சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கண்ட்ரோல் ரூமில் இருக்கும் செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கலாம். வேதவள்ளி, KTCC இந்த ஜோன், இந்த நான்கு மாவட்டங்கள்ல நைட்டு 10 மணி வரைக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. காலை முதலே நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது என்ன நிலவரமா இருக்கு வேதவள்ளி? ஆனந்தி, மக்களுக்கும் அரசுக்கும், அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக ஒரு இணைப்பு பாலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது புதிய தலைமுறையின் மழைக்கால கட்டுப்பாட்டு அறை. அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தான் இப்ப நான் இணைஞ்சிருக்கேன். வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்க தகவல் பத்தி நீங்க கேட்டீங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களையும் 10 மணி வரைக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், கரூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களையும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த KTCC ஜோன் இருக்கு இல்லையா, இங்க வந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு, அதாவது அதிகனமழை. அது இல்லாம இந்த வடக்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. 10 மணி வரைக்கும் அங்க கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல. அது மட்டும் இல்லாம உள் மாவட்டங்கள்ல கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களையும் மிக கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மழைப்பொழிவு எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா, கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை போன்ற மாவட்டங்கள்ல லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் தான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் இதுதான். ஆனந்தி, எந்தெந்த இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணிருக்கீங்க, நன்றி வேதவள்ளி. All new Diwali collection from Anandam Silks.